மும்மொழி கொள்கை தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி. இருமொழி கொள்கைகளை பின்பற்றுவோம். மத்திய அரசு அறிவித்த தனது புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழி கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும், தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்புகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், தமிழக பல்வி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்ட புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிக்கை, தமிழக மக்கள் கடந்த 80 ஆண்டு காலமாக இருமொழிக் கொள்கையில் உறுதியாக உள்ளனர். இது தொடர்பாக பல காலகட்டங்களில் தங்களது உணர்வை பல்வேறு போராட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தி உள்ளனர். 1963 அலுவல் மொழிகள் சட்டத்தின் 3வது பிரிவில் இந்திய அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்களை பொறுத்தவரையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம் ஆங்கில மொழியில்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் 1965 இந்திய அலுவல் மொழியாக மாற்ற அப்போதைய காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்தது. அதனை எதிர்த்து மாணவர்களும் மக்களும் தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான போராட்டங்களை தீவிரமாக நடத்தினர். மக்களுடைய மும்மொழி கொள்கையை பற்றிய கவலைகள் நீங்காததால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 23/1/1968 தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளுக்கு இடமளித்து இந்திய மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது என்று வரலாறு போற்றத்தக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்தி மொழி பாடத்திட்டத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தெளிவுற உரைக்கப்பட்ட இருமொழி கொள்கையை செயல்படுத்துவதுதான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் உறுதியான கொள்கையாக இருந்தது. அதன்படியே அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தபோது 13/11/1986 இருமொழி கொள்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தி பேசாத மாநில மக்கள் மீது இந்தியை திணிக்கக்கூடாது என்பதிலும் அவ்வாறு எடுக்கப்படும் முயற்சியை எதிர்த்து முறியடிப்பதிலும் உறுதியாக உள்ளோம் என்று சூளுரைத்தார். மேலும் இந்தியாவில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். இவ்வாறு மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்தி திணிப்பை ஆணித்தரமாக எதிர்த்து வந்தனர். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் வழிவந்த மாண்புமிகு அம்மாவின் அரசும் மத்திய அரசு வரைவு தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட போதே அதில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றதை சுட்டிக்காட்டி அதனை தீவிரமாக எதிர்த்தது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இருமொழிக் கொள்கையை கடைபிடிப்போம் என உறுதிபட தெரிவித்து 26/6/2019 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி நான் கடிதம் எழுதினேன். இருமொழிக் கொள்கையை மாண்புமிகு அம்மாவின் அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்பதை கடந்த ஆண்டு எனது சுதந்திர தின உரையிலும் சட்டமன்றத்தில் நடைபெற்ற பல்வேறு விவாதங்களின் போதும் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்துள்ளேன். தற்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றிருந்தாலும் மாண்புமிகு அம்மாவின் அரசு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் எப்போதும் அனுமதிக்காது என்றும், இருமொழி கல்விக் கொள்கைகளை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றும் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட்ட பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இருமொழிக் கொள்கைகளையே பின்பற்றுவதையே கொள்கையாக கொண்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு அறிவித்த தனது புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பினை களைய உடனடி நடவடிக்கை எடுக்கும் அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசுதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இடம்பெற்றுள்ளது.